கீழே வெற்றி இறக்கு பேசுகிறேன். அன்பின் ஆளுமைங்கிற அந்த டாபிக்ல இப்ப நம்ம பார்க்க போறது 63 நாயன்மார்கள்ல ஒருவரா இருக்கக்கூடிய பூகலார் நாயன்மாரை பத்தி நாம பார்க்க போறோம். பூகலார் நாயன்மார் எங்க பிறந்தாருன்னா திருநின்றவூர்ல தான் பிறந்தார். அவர் பிறந்த இடமும் திருநின்றவூர் தான், அவர் முக்தி அடைந்த ஊரும் திருநின்றவூர் தான். பூகலாருடைய அன்பை வந்து அன்பின் ஆளுமைங்கிற அந்த டாபிக்கு ஏன் பூகலாரை தேர்ந்தெடுத்தோம், அவர் எந்த வகையான அன்பை வந்து இறைவன் மீது செலுத்தினார் அப்படின்னு நம்ம அவருடைய வாழ்க்கை வரலாறை நாம பார்க்கும்போது அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் என்ன ஒரு விஷயம் என்ன நடந்ததுன்னா, அவர் தினந்தோறும் வணங்கக்கூடிய அந்த சிவனுக்கு வந்து கூரை இல்லை கோவில் இல்லை. அவர் தினந்தோறும் அந்த இறைவனை வணங்கும் போது என்ன நினைச்சாரு, இந்த வெயிலையும் மழையிலையும் இந்த இறைவன் வந்து இருக்கிறாரே, இவருக்கு ஒரு கோவில் கட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் ஒவ்வொருத்தரிடம் வந்து தனக்கு தெரிந்தவர்களிடலாம் வந்து பணம் வந்து கேட்கிறார். யாரும் அவருக்கு கொடுக்க முன் வரவில்லை. ஒரு கட்டத்துல என்ன நினைக்கிற, நம்ம மனசாலேயே நம்ம கோவில் கட்டலாம், பணம் இல்லைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மனசாலேயே வந்து இழுப்பை மரத்தடியில உட்காந்து என்ன பண்றாருன்னா, உண்மையிலேயே வந்து கோவில் கட்டுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் வந்து கற்பனையாகவே வந்து அவர் வந்து உருவாக்குகிறார். ஒரு உண்மையா கோவில் கட்டணும்னா என்னெல்லாம் தேவை, அத்தனை தேவைகளையும் தனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு இழுப்பை மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு அந்த கற்பனை மனதினாலேயே வந்து அந்த கோவிலை அவர் கட்டி கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்வு வந்து நடந்துட்டு இருக்கு. அவர் வந்து அந்த கோவிலை வந்து கட்டி முடித்து விட்டார். கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு கும்பாபிஷேகம் செய்வதற்காக ஒரு நாளை குறிக்கிறார். இதே காலகட்டத்தில் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பல்லவ மன்னனும் வந்து இறைவனுக்காக கைலாசநாதர் கோவில் அப்படிங்கிற ஒரு கோவிலை வந்து கட்டிட்டு இருக்காரு. அவரும் பூகலார் வந்து குறித்த அதே நாளில் தான் கும்பாபிஷேகம் வைப்பதற்காக நாள் குறித்திருக்கிறார். அந்த மன்னனுடைய கனவுல வந்து அந்த இறைவன் வந்து சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நீ குறித்த நாளும் நீ வந்து கைலாசநாதர் கோவில் கும்பாபிஷேகத்துக்காக ஒரு நாள் குறிச்சிருக்க இல்லையா, அந்த நாளில் என்னால் வர முடியாது, அதே நாளில் பூகலாருங்கிற ஒருத்தர் வந்து எனக்கு கோவில் கட்டியிருக்கார், அவருடைய கும்பாபிஷேகத்துக்கு தான் நான் போகிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு அவர் மறைஞ்சிடுறாரு. அவர் தூக்கத்திலேருந்து எழுந்தவுடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், நம்ம ஒரு ராஜா நாம் வந்து கோவிலை வந்து கட்டியிருக்கோம், இந்த கோவிலை விட இன்னொருத்தர் கட்டின கோவில் சிறப்பாக இருக்கு, நான் அந்த கோவிலுக்கு தான் போகிறேன் அப்படிங்கிறத இறைவனே சொல்றாருன்னா, அப்போ அந்த கட்டியவர் எவ்வளோ பெரிய ஒரு மகானா இருப்போம், அந்த கோவில் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தோடு அவர் வந்து காஞ்சிபுரத்திலிருந்து திருநின்றவூருக்கு வராரு. திருநின்றவூருக்கு வந்து அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்குறார், இங்கே ஒரு கோவில் கட்ட இருக்காம எங்க இருக்குன்னு. யார் அங்கே வந்து எல்லாரும் சொன்னாங்க கோவில்லாம் ஒன்றும் இல்லையேன்னு. அப்போ அந்த அவர் இறைவன் வந்து கனவுல சொன்னார் இல்லையா பூகலாருங்கிற அந்த பெயர், அப்போ அந்த பெயரை வந்து கேட்குறார், பூகலார்னு யாராவது இருக்காங்க. அப்போ இந்த பூகலார் வந்து இழப்பை மரத்தடியில் இருக்கிற அந்த இருப்பாரு, போய் பாருங்க அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து வழிகாட்டுறாங்க. அந்த மன்னன் வந்து அந்த பூகலார் நாயன்மார் கிட்ட போய் வந்து நிற்கிறார். நின்றுட்டு சொல்றார், இந்த மாதிரி வந்து இறைவன் வந்து என்னுடைய கனவுல நீங்க வந்து ஒரு கோவில் கட்டி இருக்கிறதாகவும் அந்த கோவிலோட கும்பாபிஷேகத்துக்கு இறைவன் வரப்போறதாகவும் எனக்கு உத்தரவு கிடைச்சது, நீங்க கட்டின கோவில் எங்கன்னு கேட்கும்போது அவர் வந்து அவருடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் பெருகுகிறது. அவர் ரொம்ப ஆச்சரியப்படுகிறார், அவர் பரவசம் அடைகிறார். நான் ஏதோ என்னுடைய மனசுல தோணதை நான் செஞ்சிட்டு இருக்கேன், ஆனா என்னுடைய மனசுல நான் கட்டின கோவிலுக்கு தான் வருவதாக வந்து மன்னருடைய கனவு சொல்லியிருக்கிறார்னா, அப்ப அந்த இறைவன் வந்து நம்மளுடைய கேளுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாரேன்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த மன்னன் கிட்ட தான் எப்படியெல்லாம் கோவில் கட்டினோங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்கிறார். அந்த மன்னனும் கேட்கிறார், அதை கேட்டு அந்த மன்னனும் அகமகிழ்ந்து போகிறார். அது மட்டும் இல்லை, ஏன் இந்த மாதிரி செஞ்சுன்னா என் கையில காசு இல்லை, அதனால என்னுடைய மனசுனாலேயே நான் கோவில் கட்டினேன் அப்படிங்கிறத அவர் வந்து சொன்னார். அப்படி அப்போ அதை கேட்ட மன்னன் என்ன பண்ணாரு, அந்த பூகலாரால் கட்ட முடியாத அந்த கோவிலை அவர் மனதினால் கட்டினார் இல்லையா, அவர் எந்த விதத்தில் கட்டினாரோ அதே அமைப்புல அந்த திருநின்ற ஊருங்கிற இடத்துல இருதயாலீஸ்வரங்கிற கோவிலை வந்து அந்த மன்னன் வந்து கட்டி முடிக்கிறார்.
இன்னைக்கு வந்து பூக்களார வந்து கும்பாபிஷேகம் தீர்மானிச்சாரோ அதே தேதியில அங்க இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு கும்பாபிஷேகம் அவர் செய்கிறார். இதற்கு பிறகுதான் காஞ்சிபுரம் அவர் போயிட்டு கைலாசநாதர் கோவிலுக்கு கும்பாபிஷேகத்தை நடத்துகிறார். இந்த இவருடைய வாழ்க்கை வரலாறை நாம பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு விஷயம் கிடைக்கிறதுனா, அன்பின் ஆளுமை என்பது மனதின் ஆளுமையும் சார்ந்ததுதான் அப்படிங்கிறது. தன்னால் நாம வந்து ஒரு விஷயத்த நினைக்கிறோம், நம்ம கிட்ட பணம் இருந்தா நம்ம செய்யலாம், சப்போஸ் பணம் இல்லைன்னா அப்படியே பணம் இல்லைன்னா என்ன பண்ண போறோம், நம்மளால முடியலையே அப்படின்னு நம்ம விட்டுடுவோம். ஆனா அவர் என்ன பண்ணாரு, பணங்கிறது பணம் இல்லைன்னா கூட நம்மால வந்து அதை செய்ய முடியும்னு அவர் நினைக்க மனதினால் உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் அதையே வந்து தன்னுடைய தியானமாக அவர் மாற்றிக்கொண்டார். அவருடைய அந்த தியானத்தோட அந்த சக்தி, அந்த மனதோட சக்தி எங்கோ இருக்க காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய எங்கோ இருக்கக்கூடிய அந்த மன்னனை கொண்டு வந்து நிறுத்தி அந்த மன்னனுடைய செலவினாலேயே அவர் கட்டிய அந்த கோவிலோட அமைப்பை அப்படியே அந்த இடத்துக்கு இறைவன் கொண்டு வந்திருக்கிறார் என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரமிப்பை வந்து காட்டுகிறது. எல்லா இடத்துலையும் கோவில் கட்டுறாங்க, எல்லா கோவில்களும் சிறப்பு வாய்ந்ததுதான். ஆனால் திருநந்தவூரில் இருக்கக்கூடிய இருதயாலீஸ்வரங்கிற கோவில் வந்து பூகலாருடைய மனதினால் கெடுக்கப்பட்ட ஒரு கோவில். மனதினால் கெடுக்கப்பட்ட ஒரு கோவிலை பூமியிலே வந்து நிலைநிறுத்துவதற்காக எங்கோ இருக்கக்கூடிய ஒரு மன்னனை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி இந்த இடத்துல தான் நான் வந்து கும்பாபிஷேகத்துக்கு வரேங்கிற உத்தரவை கூறி அந்த இடத்துல அந்த மன்னன் மூலமாகவே அந்த கோவிலை கட்டி கொண்டார் அந்த இறைவன். இந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு எதன் அடிப்படையில் இவருடைய வாழ்க்கை வரலாறை நம்ம பார்க்கலான்னா, ஒரு விஷயத்தை நாம் நினைக்கிறோம் அதை நம்மளால் செய்ய முடியலன்னு நம்ம தூக்கி போட்டுடுறோம் இல்லையா, அந்த தூக்கி போடாமல் அதை தூக்கி தன்னுடைய மனதுக்குள் வைத்து தன் மனதினாலேயே வந்து கோவில் அமைத்தார். எவ்வளோ பெரிய விஷயம் அந்த கோவில் அமைத்ததுங்கிறதோட ஆழம் என்னென்னா, எங்கோ இருக்கக்கூடிய அந்த மன்னனை வந்து மன்னனையும் அழைத்து வந்தது, அதை இறைவனையும் அழைத்து வந்தது. அது அந்த அவர் கட்டிய கோவில்வால் யாருக்கு என்ன லாபம்னு நம்ம கேட்கலாம். அவர் மனதினால் கட்டிய கோவில்களை இன்றைக்கும் நாம் திருநின்ற ஊருக்கு போனோம்னா அந்த இருதயாலீஸ்வர கோவிலை நம்ம பார்க்க முடியும். அந்த இருதயாலீஸ்வரன் அந்த சிவனோட கருவறையில் பூகலாறு நாயன்மாருடைய சிலை வந்து இருக்கும், கிளை இருக்கும். இது வந்து இந்த ஒரு அங்கீகாரம் என்பது எதற்கு கிடைத்து, அன்பின் ஆளுமை என்பது மனதின் ஆளுமை சார்ந்ததுங்கிற ஒரு விஷயத்தை நம்மால் வந்து புரிந்து கொள்ள முடியும். பூகலாருடைய வாழ்க்கை வரலாறு என்பது 63 நாயன்மார்களில் ஒருவராக இருக்கிறதுங்கிறது சரிதான். ஆனால் அது நம்மளுடைய வாழ்வியல் பாடமாக மாறும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் போது, நாம் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கும் போது இது இல்லை அது இல்லை அப்படிங்கிற அந்த சாக்கு போக்குகளை நாம் தேட மாட்டோம். நாம் செய்வதற்குரிய அந்த சாத்திய கூறுகளை தான் நாம் தேடுவோம். பூகலார் தான் நினைத்த இறைவனுக்கு கோவில் கட்டணும்னு அவர் நினைக்கார், அதை தன் மனதினாலேயே அவர் கட்டினார். அவர் கட்டிய அந்த செயல், அவர் செய்த அந்த செயல்தான் வந்து இன்றைக்கு திருநின்ற ஊரில் இருதயாலீஸ்வர கோவிலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த மனதின் அன்பின் ஆளுமை என்பது மனதின் சக்தியையும் பொறுத்ததுதான். எப்போ வந்து அன்பு ஆளுமை செய்யப்படும், மனம் வந்து சக்தி வாய்ந்ததாக இருக்கும் பட்சத்தில் தான் அந்த மனதின் சக்தி தான் பூகலாருடைய வாழ்க்கை பூகலாரை 63 நாயன்மார்களில் ஒருவராக கொண்டு வந்தது. நன்றி, வணக்கம். பென் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு பெல் ஐக்கான் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது கரெக்டாக அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து சேரும்.